ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர் இன்றைக்கி எலுமிச்சை ஊருகா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ லெமன் எடுத்துருக்கிறேன் ஒரு லெமனை எட்டு பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டுட்டு ஒரு கைப்பிடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா குளுக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு நாள் ஊறட்டும் அப்போ தான் உப்பு வந்து நல்லா இறங்கி பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்கும் காரத்துக்கு வரமிளகாவை வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம் ஊறுகாயை தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நூறு எம்எல் ஆயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கால் கிலோ லெமனுக்கு நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதுமே கடுகை போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற லெமனை ஆட் பண்ணிடலாம் இது இந்த காரத்துக்காண்டி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வரமிளகாய் தூளில் மூன்று ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அந்த உப்பு ஆட டேஸ்ட்டையும் நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் வீட்லேயே அழகாக செஞ்சு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் ஆட் பண்ணியிருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் வறுத்து அரைச்ச பொடி ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான் சுவையான எலுமிச்சை ஊறுகாய் ரெடி நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்